ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் செந்தில் இந்த எம்சாண்ட் யூசேஜில் வந்து மக்கள் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிருக்காங்க பட் ஆனால் சரியான எம்சாண்டாக என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நம்ம முன்னாடி பேசினோம் அது இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து மக்கள் முன்வைக்கிறாங்க அதுக்கான எப்படி அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் ப்ராப்பராக கைட்லைன் படி தயார் பண்ணி நமக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய பொருட்கள் வந்து பெரும்பாலும் ரெண்டு ஒன்று சிமெண்ட் இன்னும் ஒன்று ஸ்டீல் இப்போ அந்த இடத்த வந்து எம்சண்ட் அடுத்து பிடிக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் புதுசாக வருது அதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதில் நல்லது கெட்டது இது எல்லாமே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நம்ம கரெக்டாக என்ஷூர் பண்ணி வாங்க வேண்டியது ஒரு கன்சியூமராக நம்மளுடைய கடமை எப்படி வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து சில இடங்களில் தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே போகாமல் பல இடத்துல விசாரித்து முடிவு பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோமோ அதே மாதிரியே நம்ம இந்த எம் சாண்டை வாங்கும்போதும் அது சரியான இடத்துலேருந்து வாங்குகிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகுது அதை எப்படி பண்ணலாம் சயின்டிஃபிக்கலாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சி மொத்தம் ஒரு மூணு விதமான வழிமுறைகளை நம்ம வந்து இதை உறுதிப்படுத்திக்கலாம் ஒன்று நம்ம யார்கிட்ட எம்ஸ் அண்ட் வாங்குகிறோமோ அதை தயார் பண்ணுறவங்க அவங்கக்கிட்டையே வந்து அவங்களுடைய அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு நம்ம கேட்கலாம் டெஃபினட்டாக அவங்க தருவாங்க தருவாங்கன்னா ஹார்ட் காப்பி தான் கொடுக்கணும் இல்லை அவங்க ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப சொல்லலாம் நம்ம அதை வாங்கிட்டு நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் இருக்குமா அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவும் நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வாங்கலாம் இது அடிப்படையில் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது நம்ம பொருளில் வந்து ஸ்பெசிமன் எடுத்துகிட்டு போய்ட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போய்ட்டு மெட்டீரியல் டெஸ்டிங் லேப்ஸ் இருக்குது இங்கே வந்து டெஃபினட்டாக தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் லேப்ஸ்லாம் நிறையா இருக்குது உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குன்றதை நம்ம கூகுள் பண்ணி எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அவங்கக்கிட்ட இந்த ஸ்பெசிமென்னை கொடுத்து இது வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த கைட்லைன்ஸ் படி இருக்கா அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கலாம் இது ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம நாட்டில் அதிகமாக வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எங்கே வீடு கட்டுறமும் நிச்சயமாக ஒரு ஃபைவ் டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நிச்சயமாக ஒரு காலேஜ் இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அங்கே உள்ள சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லேபில் இதை கொடுத்து அவங்க கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட அவங்க இதை நமக்கு பண்ணி கொடுக்கலாம் அதை வந்து நம்ம நம்மளுடைய ஆர்வத்தில் நம்ம அங்கே போய்ட்டு கேட்கலாம் அவங்களும் டெஃபனட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன் நான் இது இது மூணையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஐடியா என்ன ஷேர் பண்ணுறேன்னா நம்ம எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நம்ம வாங்குகிற கடையிலையே சிமெண்ட் எங்கே வாங்குகிறோமோ அந்த கடையில் போய் கேட்டாலே கூட இந்த சிமெண்ட் வாங்குகிறவங்க இந்த சிமெண்ட்டோட டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் சைடு எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க நான் அவங்கக்கிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும்னு சொல்லி கேட்டுவிட்டு அவங்களோட நம்பர் வாங்கி இந்த மாதிரி வாங்குகிறோங்க இந்த பொருள் வந்து சரியாக இந்த எம் சாண்டு கரெக்டான நீங்கள் செக் பண்ணி கொடுங்கன்னா நிச்சயமாக அவங்களும் பண்ணி தருவாங்க இப்போ அந்த அந்த மாதிரியான வழிமுறைகளை நான் சொல்லி நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இருக்குது ஸோ இந்த நாலு வழிகள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று எம்சாண்டை ரெடி பண்ணுறவங்க கிட்டேயே நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது ரெண்டாவது மெட்டீரியல் டெஸ்டிங் லேப்ஸில் கொடுத்து ரிசல்ட் வாங்கலாம் மூணாவது அருகாமையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் உள்ள சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை கேட்டுட்டு வாங்கலாம் நாலாவது இந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரர் யாரோ அவங்களோட டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இதுக்கு சம்மந்தமான உதவிகள் நம்ம கேட்டு பெறலாம் டெஃபினட்டாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் ஜஸ்ட் இன் மை தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்